கதைக்கள பிரேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நம் நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் பகுதி 8. வாங்க இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். இதை எழுதியவர் திரு ஜெயகாந்தன் அவர்கள். நோ, யூ ஆர் ராங் என்று குறுக்கிட்டு ராகவனிடம் சொன்னான் ரங்கா. கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணினதும் நான் தான், இப்போ டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு யோசனை சொன்னதும் நான் தான், ரெண்டையும் மறுக்காமல் சரின்னு சொன்னதை தான் அவள். ராகவன் பெருமூச்சு விட்டான். ரங்கா திடீரென்று நினைவு வந்தவனாக ராகவனிடம் சொன்னான், நான் சொல்ல மறந்துட்டேனே, கல்யாணி ஒரு புகழ்பெற்ற நடிகை. இஸ் இட்? நான் படமெல்லாம் பார்க்கறதே இல்லை என்று தன்னுடைய ஆச்சரியத்தை தெரிவித்த ராகவன் அவளுடைய படங்களை பார்க்காததற்காக அவளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். நடிகைனா சினிமா நடிகை இல்லை, ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட். சொந்தமாக அவளே ஒரு நாடக குழுவை நடத்திக்கிட்டு இருக்கா. சினிமாவில் நடிக்கிறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லை, நாடகத்துக்கு அவ்வளவு மரியாதை தரா. ஷீ லவ்ஸ் ட்ராமா, அதனால தான் அவளுக்கு என்னை கூட காதலிக்க முடியல என்று சொல்லிவிட்டு சும்மா ஜோக்குக்கு சொன்னேன், தப்பாக நினச்சிக்காத என்று கல்யாணியிடம் கூறினான் ரங்கா. ராகவன் சிகரெட் கொளுத்தினான். கண்ணை மூடிக்கொண்டு தலையை அண்ணாந்து சற்று நேரம் யோசித்தான். ஜில் என்று காற்று வந்தது. அவன் திடீரென நிமிர்ந்து உட்கார்ந்து ரங்காவை பார்த்தான். பின்னர் சிரித்து கொண்டே சொன்னான், ஐ பெட் நீங்கள் விவாகரத்தை செய்துக்க போகிறதில்ல, சும்மா நீங்கள் இதை ஃபேன்சி பண்ணுறீங்க. நான் இப்படி சொன்னால் அதுக்கு அர்த்தம் சட்டத்தில் இடம் இல்லைங்கிறது இல்லை, எல்லாம் கூடி வந்தாலும் நீங்கள் பிரிய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நான் பல கேஸ் பார்த்துருக்கேன் என்று சொன்ன ராகவன் அவளை பாராட்டுகிற மாதிரி தொடர்ந்து பேசினான். நீங்கள் செய்கிறது தாமா ரொம்ப சரி, அவன் போக்குக்கே விடுங்க, நீங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணினீங்க, காரியம் கெட்டுடும், அவன் ஜெயிச்சிடுவான். கிவ் ஹிம் அ லாங் ரோப் என்று அவன் சொல்லி கொண்டிருக்கையில் ரங்கா குறுக்கிட்டான். வாட் யூ சே? ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறியா? நல்லா யோசித்து ரெண்டு பேரும் பேசித்தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். நீ பார்த்ததா சொல்கிறியே, அந்த மாதிரி கேஸ் இல்லை இது என்று தன்னுடைய தீர்மானத்தின் உறுதித்தன்மையை ரங்கா நிலைநாட்ட முயன்ற போது ராகவன் அவன் முதுகில் தட்டி கொடுத்து சிரித்தவாறு சொன்னான், எஸ் மிஸ்டர் ரங்கா, நீ சொல்கிறத நான் ஒப்புத்துக்கிறேன். இது மாதிரி இது புது கேஸு தான், இது புது மாதிரி கேஸு தான். நீ உணர்ச்சி வசப்பட்டு இந்த முடிவுக்கு வரலேன்னு ஒப்புத்துக்கிறேன். நான் அப்படி சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ உணர்ச்சி வசப்பட்டு இந்த முடிவை ஒரு நாள் மாற்றிக்குவ. எனிஹவ் ப்ரொசீஜரை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங், இப்போ நீங்கள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியாது, குறைஞ்சபட்சம் கல்யாணமாகி 3 வருஷம் ஆகியிருக்கணும். நான் சொன்ன மாதிரி வேறு காரணங்கள் எதுவும் இல்லாமல் பரஸ்பர சம்மதத்தின் மேலே டைவர்ஸ் வேணும்னா அந்த அப்ளிகேஷனில் குறைஞ்சபட்சம் 1 வருஷ காலமாவது நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு தனியாக வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு காட்டணும். அதுக்கப்புறம் 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் அதை விட்ரா பண்ணி அந்த மனுவை வாபஸ் பெற்றுக்காமல் இருக்கணும். இதெல்லாம் லீகல் ப்ரொசீஜர். விவாகரத்தை ரத்து பண்ணிக்கணும்னு எப்போ 2 நபர் நினைக்கிறாளோ அப்போவே அவளை பொறுத்த வரைக்கும் அது ரத்தாயிடுத்துன்னு தான் அர்த்தம். ஆனால் உங்கள் விஷயத்தில் என்னால் அப்படி நம்ப முடியல. சே, இதுக்கு முதல் படியாக நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு வாழ ஆரம்பிக்கணும். உங்கள் 2 பேரால் சேர்ந்து வாழ முடியலேங்கிறதுக்கும் பிரிஞ்சு வாழ முடியுங்கிறதுக்கும் அதுதான் நிரூபணம். ஏதோ கோர்ட்டுக்காக இல்லை, உங்களுக்கே அது சாத்தியம்னு நீங்கள் நம்புறதுக்கு இதை செய்யணும். ஃப்ரெண்ட்லி மீட்டிங், சும்மா கொஞ்ச நாளை பார்த்து பேசுகிறதுங்கெல்லாம் கூட நிறுத்திக்கணும். நாங்கள் காதலிக்கலேன்னு சும்மா வாயால் சொன்னால் போதாது, அது நிஜம்தானான்னு அப்போத்தான் உங்களுக்கே புரியும். என்ன சரிதானே என்று அவன் ரங்காவை கேட்டான். ஏறத்தாழ நாங்கள் இப்போவே அப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்றான் ரங்கா. இந்த ஏறத்தாழ விஷயமெல்லாம் கூடாது, முழுக்க இருக்கணுங்கிறேன் என்று கண்டிப்பாக விரலையாட்டி கூறினான் ராகவன். கல்யாணி ரங்காவின் முகத்தை பார்த்தால் ஏதோ ஒரு சவாலை அரைக்கோவலை ஏற்றுக்கொள்கிறவன் மாதிரி அவன் முகத்திலே ஒரு உறுதி பிறப்பதை பார்க்க அவளுக்கு பரிதாபமாக இருந்தது. அவன் எதையும் பிடிவாதத்துக்காக செய்யக்கூடியவன் என்று அவளுக்கு தெரியும். கடைசியில் பிடிவாதத்துக்காகவா இதை இவன் செய்ய போகிறான் என்று நினைத்த போது அவள் நெஞ்சுள் ஒரு அவல உணர்ச்சி கனத்தது. மணி 8 இருந்தது. அவர்கள் விடைபெற்று கொண்டு போகும்போது ராகவன் ரங்காவின் கையை பிடித்து கொண்டு சொன்னான், ஒன்றும் அவசரமில்லை, நீ சொன்னது மாதிரி நன்றாக யோசித்து நீங்கள் இருவரும் நன்றாக விவாதித்து இதை முடிவு செய்யலாம். இன்னும் கூட 6 மாத காலம் நீ அவகாசம் எடுத்துக்கொள்ளலாம். இது உன் வாழ்க்கை பிரச்சனை, உனக்கு எது சந்தோஷமோ அதை நீ செய்வதுதான் நல்லது. அவர்கள் இருவரும் அவனிடம் விடைபெற்று கொண்டு ஸ்கூட்டரில் ஏறிப்போனார்கள். அவள் அவனுக்கு பின்னால் அவன் தோள்களை பற்றியவாறு உட்கார்ந்திருப்பதை கண்ட ராகவன் வாய்க்குள் சிரித்து கொண்டான்.
அவள் ஒரு நடிகை என்பதனாலும் இந்த விஷயத்தில் ரங்கா காட்டுகிற தீர்மானமான உறுதியையும் எண்ணிய ராகவன், ஒருவேளை விவாகரத்து பெறுவதிலே ரங்காவின் முயற்சி வெற்றி பெறலாம் என்று இப்போது நினைத்தான். இவை எல்லாவற்றுக்கும் காரணம், 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை நேற்று யாராகவோ வாழ்ந்த கல்யாணியின் கடந்த காலம் இவர்களது தற்கால தாம்பத்தியத்தில் நெருடுவதாக இருக்கலாமோ என்று ராகவன் நினைத்தான். அவன் பார்வையிலிருந்து ஸ்கூட்டர் மறைந்ததும் அவர்களை பற்றிய நினைவுகளை அந்த இடத்தோடு விட்டுவிட்டு உள்ளே போனான் ராகவன். வீடு வந்து சேரும் வரை வழியில் கல்யாணியும் ரங்காவும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. சற்று முன் ராகவன் கூறிய 1 ஆண்டு காலம் இருவரும் பிரிந்திருக்க வேண்டிய அந்த யோசனையை பற்றிய தத்தமது சிந்தனைகளில் அவர்கள் இருவரும் தனித்தனியே ஆழ்ந்திருந்ததனால் அந்த மௌனத்தை பற்றிய நினைப்பு கூட இல்லாதிருந்தனர். ரங்கா தன்னை பொறுத்தவரை அதனை சவாலாக கருதி அந்த சவாலை ஏற்றுக்கொள்ள விரும்பினான். அவளை விட்டு பிரிந்திருப்பதன் மூலம் தனக்கு வாழ்க்கையில் எந்தவிதமான புதிய மகிழ்ச்சியும் கிடைத்துவிட போவதில்லை. எனினும் தனது பிரிவு அவளுக்கு எந்தவிதமான வருத்தத்தையும் தராது எனில், அதனால் தனக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷமின்மையை கூட தாங்கி கொண்டு அவளை விட்டு பிரிந்து விடுவதே உசிதம் என்று அவன் எண்ணினான். இவளுக்கென்ன, இவள் சந்தோஷத்துக்கு ஒரு ரோஜா பூ போதும், ஒரு குரோட்டன் சிலை போதும். இல்லாட்டி இவளே சொல்றது மாதிரி கண்ணாடி முன்னே உட்கார்ந்துக்கிட்டு தன்னை தானே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் போதும். வாழ்க்கை முழுவதையும் கண்ணுக்கு மை தீட்டிக்கிட்டே புருவத்தை விதவிதமாக எழுதி எழுதி பார்த்துக்கிட்டே நகத்தை வெட்டி சாயம் தீட்டி அந்த சாயத்தை சுரண்டிட்டு இன்னொரு சாயம் தீட்டி இவள் அந்த மாதிரியான விஷயங்களில் லயிச்சு இருந்துடுவாள். இவள் சந்தோஷத்துக்கு நான் தான் வேணுமா? என்னோட சுயமரியாதையை நான் காப்பாற்றிக்கிறதுக்காகவாவது இவகிட்டே இருந்து நான் பிரிஞ்சிடுறது தான் நல்லது. அது என்னால் முடியணும். இவளை விட்டு பிரிஞ்சால் நான் தான் கஷ்டப்படுவேன், நான் தான் இவளை நினச்சி ஏங்குவேன். பரவாயில்ல, என்னோட கஷ்டமும் ஏக்கமும் இவளுக்கு தெரியக்கூடாது. இவள் எப்போதும் போல சந்தோஷமாக இருப்பாள். என் பிரிவு இவளை வருத்தப்படுத்தாது. இது தெரிஞ்ச பிறகும் இவளோட நான் இருக்கிறது அவமானம். ராகவன் கூட என்னால் இவளை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறான். அவனும் கூட இவளை இல்லை அதிர்ச்சி பேசுகிறான். இட் இஸ் ஆல் ரைட். அதெல்லாம் அவனுக்கு தான் தெரியும். இந்த மனோநிலை இன்னொருத்தனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எப்படியாக இருந்தாலும் இப்போ இவளுக்கு புருஷனாக இருக்கிறது எனக்கு சரியான காரணம் இல்லை. 1 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நான் இவளை ஒரு ஃப்ரெண்டாக வந்து பார்ப்பேன். அப்போ இவ குரோட்டன்ஸை ரசித்தாலும் குட்டி சுவரை ரசித்தாலும் ஆஹா நீ மகா ரசிகை என்று நானும் பாராட்டிட்டு போகலாம் என்று மிகவும் மூர்க்கமாக அவன் யோசித்தான். அவளும் இது பற்றி யோசித்தாள். இதெல்லாம் எதனால்? இந்த உறவு ரெண்டு பேரோட சந்தோஷத்தையும் பாதிக்குதுன்னு இவர் சொல்கிறாரே. அப்படி சொல்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காகவே நானும் ஒப்புக்கிறேன். ஆனால் இவர் ஏன் அப்படி சொல்கிறார்? உறவுங்கிறது இந்த பேர் தானா? 1 வருஷம் பிரிஞ்சிருந்து அதன் மூலமாக இந்த உறவை மாற்றிக்கணுங்கிற அளவுக்கு இவருக்கு என்ன இவ்வளவு பிடிவாதம்? இவர் பிடிவாதத்தினால அந்த மாதிரி இருப்பார். ஆனால் இப்போவும் இவருக்கு ஒரு விஷயம் புரியலை. 1 வருஷம் என்ன, இவர் திரும்பி வரதுன்னா ஒரு யுகத்துக்கு நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் 1 வருஷம் இவரால் பிரிஞ்சு இருக்க முடிஞ்சதுன்னா முடியும், அது இவரால் முடியும். அதுக்கப்புறம் எந்த உறவையும் வச்சுக்கிட்டு இவரால் திரும்பி என்கிட்ட வரவும் முடியாது, இவர் திரும்பி வரவும் மாட்டார். இந்த விஷயம் இவருக்கு தெரியலையே. 1 யுகத்துக்கு வேணாலும் காத்திருப்பேன்னு நான் நினைக்கிறேனே, இது கூட என் ஆசை தான். நாளை அப்படி இருப்பேனான்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. கொஞ்ச நாளானா உடனே ஏன் அப்படி காத்துக்கிட்டு இருக்கணுமாம்னு தான் தோண ஆரம்பிச்சிடலாம். இது மனுஷ ஏற்க. இதையெல்லாம் யோசிச்சு தான் அப்படி சட்டம் பண்ணி வச்சுருக்காங்க. இவர் யோசனைப்படி இந்த முடிவு தப்பே ஆனாலும் அதை நான் தடுக்கிறதுனால ஒன்றும் நல்லது நடந்துடும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஒருத்தர் செய்கிற தப்பை ஒருத்தர் திருத்தணும் என்கிற பொறுப்பு உணர்ச்சியெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய சில பண்புகள் எனக்கு இல்லை. அதனாலேயே நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. அவர் செய்கிறது தப்பே ஆனாலும் அதை நான் திருத்துகிற முறை அதுக்கு உடன்படுறது தான் என்று யோசித்து யோசித்து அவன் செய்கிற எந்த முடிவுக்கும் இன்முகத்தோடு தலையசைப்பதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டாள் கல்யாணி. அவர்கள் வீட்டுக்கு வந்த பிறகு கதவை திறந்து விளக்கை போட்டு அறைக்குள் சென்றதும் வெளிச்சத்தில் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து புன்னகை செய்து கொண்டார்கள். அந்த புன்னகை இருவருக்குமே பரிதாபகரமானதாக தோன்றியது. கல்யாணி அவனை சாப்பிட அழைத்தாள். அவன் தனக்கு பசி இல்லை என்று கூறி மௌனமாக யோசனையுடன் வந்து ஹாலில் உட்கார்ந்து கொண்டு சிகரெட் புகைத்தான்.
கல்யாணி உடைமாற்றி கொண்டு வந்தாள். அப்போதுதான் தானும் உடைமாற்றி கொள்ள வேண்டும் என்ற நினைப்பு வந்து ரங்கா எழுந்து அறைக்குள் சென்றான். அவன் போகும்போது ஆஸ்ட்ரேயில் வைத்துவிட்டு போன சிகரெட் புகைந்து கொண்டிருப்பதை பார்த்தவாறு கல்யாணி உட்கார்ந்திருந்தாள். அவன் உடைமாற்றி கொண்டு வந்து இதை எடுத்து புகைக்க வேண்டும் என்று அவள் நினைத்து கொண்டாள். அவன் வருவதற்குள் இந்த சிகரெட் வீணாய் சாம்பலாகிவிடக்கூடாதே என்று அவன் வருகையை அவள் சீக்கிரம் எதிர்பார்த்தாள். அதற்காக அவள் படபடப்போ பயமோ கொள்ளவில்லை. சும்மா மனசினுள் எதையாவது நினைத்து எதனோடவாவது சம்பந்தப்படுத்தி கொள்கிற ஒரு சின்ன மனோ விளையாட்டு அது. அவள் நினைக்கிற மாதிரி அவன் அறைக்குள்ளிருந்து வருவதற்குள் அந்த சிகரெட் முழுக்க கருகி போனால் அதற்காக ஒன்றும் அவள் பெரிதாக வருத்தப்பட மாட்டாள். ஆனாலும் நல்லவேளை அவன் வந்து அந்த சிகரெட்டை எடுத்து கொண்டான். அவள் முகத்தில் அவனறியாத ஒரு மலர்ச்சி ஏற்பட்டது. நீ என்ன நினைக்கிற என்று திடீரென்று அவன் கல்யாணியிடமும் கேட்டான். அவனை எது பற்றி கேட்கிறான் என்று அவளுக்கு தெரிந்திருந்தது. இருந்தாலும் கேட்டாள், என்னத்தை பற்றி? இப்போ ராகவன் சொன்னானே அதை பற்றி. ஆமாம், சட்டம் அப்படி இருக்குது. நமக்கு அது வேணாம்னா பிரிஞ்சு போகிறதுன்னு முடிவு செஞ்சிட்டா விவாகரத்துக்கு பின்னால் தான் பிரிஞ்சிருக்கணுமா என்ன? முன்னாலேயே நமக்குள்ளே ஒரு ரத்து ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா கோர்ட்டு மூலமாக அதை பெற்றுக்கணும்னு வச்சிருக்காங்க என்று தனது உணர்ச்சிகளை வெளியில் காட்டாமல் சொன்னாள் கல்யாணி. ரங்கா பெருமூச்செறிந்தான். நம்ம ஒருத்தரை ஒருத்தரை பார்க்காமல் பேசாமல் இருக்கிற அளவுக்கு நமக்குள்ள சண்டையோ மனஸ்தாபமோ ஒன்றும் இல்லையே என்று சிரித்து கொண்டே சொன்னான் ரங்கா. அவளும் சிரித்தாள். அதுக்காக நாம் ஒரு சண்டை போட்டுக்க முடியுமா என்ன என்று கேட்டுவிட்டு சற்று முகம் மாறிய மௌனத்துடன் தலைகுனிந்து யோசித்தான். பின் தயக்கத்துடன் சொல்ல ஆரம்பித்தான். நான் உங்களுக்கு யோசனை சொல்லலை, உங்கள் யோசனையை மறுக்கிறதுக்காகவும் சொல்லலை. நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் நானும் சரின்னு சொல்கிறவ. ஆனாலும் நீங்கள் கேட்குறீங்களே, அதனால் என் மனசில் பட்டதை சொல்கிறேன். எனக்கே இன்னும் கொஞ்சம் தெளிவாக்கிக்கிறதுக்காக கேட்குறேன். இப்போ இதுக்கெல்லாம் என்ன அவசியம் வந்தது? இவ்வளவு பிடிவாதமாக நாம் ஏன் இந்த விஷயத்தில் இருக்கணுமா? விவாகரத்து பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் நாம் எப்படி இருப்போம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த நிமிஷத்துல இருந்து நாம் இருக்க ஆரம்பிச்சிடலாமே. என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ நீங்கள் இந்த விவாகரத்து விஷயமாக பேச ஆரம்பிச்சிங்களோ அப்போவே அது ரத்தான மாதிரி தான். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டவள்ங்கிற உண்மையை எங்கேயும் எப்பவும் வந்து நிரூபிக்க மாட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரியே ரெண்டு நல்ல சிநேகிதர்களாக நாம் பழகுவோம். சிநேகிதர்னா ஒருத்திக்கு எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனால் நம்ம மாதிரி சிநேகிதம் எனக்கு அப்படி ஆகாது. அதை எந்த பேரில் சொன்னாலும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கும் உறவு ஆரம்பத்திலிருந்து இப்போ வர ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணத்தை ரத்து செய்துக்குவோம். இப்போ நீங்கள் இருக்கிற மாதிரியே இருக்கலாம்னு எனக்கு தோணுது. என்னோட நீங்கள் செய்துக்கிட்ட கல்யாணம் எந்த விதத்திலையும் உங்களை கட்டுப்படுத்தாது என்று மனமிட்டு பேசினாள் கல்யாணி. அவன் உடனே பதில் சொல்லவில்லை. ஒரு வருஷ காலத்திற்கு பார்க்காமலும் பழகாமலும் இருப்பதற்கு இவளும் விரும்பவில்லை என்று அவன் புரிந்து கொண்டான். இவளுடைய பெருந்தன்மையை தான் பயன்படுத்தி கொண்டு தாழ்ந்து போகிற உணர்ச்சி அவனுக்கு ஏற்பட்டது. ஆமாம், நான் கேட்குறேன், நீ எதுக்கு அப்படி எந்த உரிமையும் இல்லாமல் நம்ம உறவு இருக்கணும்னு விரும்புகிற என்று கேட்டான். நான் அதை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் நினைக்கிறேன் இதுதான் காதல்னு, அன்புன்னு, ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை தர மரியாதைன்னு. என்ன பேர் சொன்னால் என்ன? இந்த நம்பிக்கையும் இந்த உறவும் இல்லாத ஒப்பந்த உறவுகள் எந்த பேரில் இருந்தாலும் அது வெறும் பேர் தான்னு நான் நினைக்கிறேன். இதை சொல்லும்போது அவள் குரலில் ஒருவித கடுமையும் கண்களில் லேசான கலக்கமும் ஏற்பட்டது. அவன் அவளை சமாதானப்படுத்துவதற்காக அவள் கரத்தை பிடித்து அழுத்தினான். அவள் அந்த வினாடியே உணர்ச்சிகள் சமணப்பட்டு மென்மையுற்று முகம் மாறி நெற்றியில் விழுந்திருந்த சிகையை ஒதுக்கி கொண்டு புன்முறுவல் செய்தாள். இந்த வாழ்க்கை உங்களுக்கு பழசாக்கி போச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஆம்பளையை மயக்கி வச்சுக்கிற சாகசம் போதாது. எப்பேற்பட்ட ஆம்பளைக்கும் பொம்பளையின் இந்த பொய் சாகசம் கொஞ்சம் வேணும் போல இருக்குது. ஒரு பொம்பளை நல்லவளாக இருந்தால் மட்டும் போதாது போல இருக்குது. கரெக்ட், நவ் யூ ஹாவ் காட் த பாயிண்ட். இப்போ நீ சரியான இடத்த பிடிச்சிட்ட என்று சொல்லிக்கொண்டே எழுந்த ரங்கா, வா சாப்பிடலாம், மணியாகுது என்று டைனிங் டேபிளுக்கு நடந்தான். போகும்போதே அவன் சொன்னான், நாம் என்ன தான் பேசினாலும் படித்தாலும் நமக்கு நாம் வாழற வாழ்க்கையோட புத்தி நிறைய படிஞ்சிருக்கு. அதாவது இந்த காலத்தின் புத்தி, இந்த சமூகத்து புத்தி. பொம்பளைங்கிறவள் எவ்வளவு தான் நல்லவளாக உயர்ந்தவளாக ஒழுக்கமானவளாக இருந்தாலும் அவளுக்குன்னு ஒரு செல்ஃப் இருக்கிறத நம்ம சமூகத்து ஆம்பளையால் தாங்கிக்க முடியலை. அதை அவனால் ஜீரணிக்க முடியலை. அந்த வியாதி தான் எனக்கு வந்திருக்கு.
இது என்னோட அறிவுக்கு புரியுது, உனக்கு அந்த செல்ஃப் இருக்கு, அதாவது நான் இப்படித்தான் ஒரு போக்கு. இந்த செல்ஃபுக்கு தமிழில் உனக்கு புரிகிற மாதிரி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல என்று யோசித்தான். சொல்லுங்க, எனக்கு புரியுது. நான் பொதுவாக பேசுகிறேன். பொதுவாக பேசுறதுனால நமக்கு பொருந்தாதுன்னு இல்லை என்று சிரித்தவரை அவன் சொன்னான். மூளை இல்லாதவளா, எந்தவித லெவலும் இல்லாதவளா இருக்கிற ஒருத்தியோடு கூட நம்ம சமூகத்து ஆம்பளை வாழ்ந்துடுவான். சண்டையோ சமாதானமோ ரெண்டுக்கும் அந்த வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை. ஆனால் எல்லா நல்ல குணமும் இருந்தாலும் இந்த செல்ஃப் இருக்கிற ஒரு பொம்பளையோட பழகவும் சிநேகிதம் கொண்டாடவும் விரும்புகிற ஒருத்தனால் கூட அவளோட வாழ முடியறதில்லை. இங்கே இந்த செல்ஃப் தான் உன்னை இந்த வாழ்க்கையில் இந்த நிலைக்கு உருவாக்கி வச்சிருக்கு. இதை யாருக்காகவும் நீ இழக்கக்கூடாது, இழக்கவும் முடியாது. அப்படி இழக்கிறது சரியில்லை. எனக்கு புரியுது. உன்னோட அந்த செல்ஃப் என்னால் அழியிறதும் சரின்னு எனக்கு தோணலை. அது அழியாது. அதனால தான் நான் விலகிக்க விரும்புகிறேன். இவ்வளவும் தெரிஞ்ச நானே தெரிஞ்சதுனால தான் இப்படி இருந்தாலும் இதை இப்படின்னு எடுத்து சொல்ல முடியுது. இதுதான் உண்மைனா இதுக்காக வெட்கப்படுறது தான் இருக்கிறது கூட இல்லை. அப்படி வெட்கப்பட்டு மனசுக்குள்ளே வச்சு மறுகிறது தான் ஹிப்போக்ரஸின்னு நான் நினைக்கிறேன். என்னால் பாதிக்கப்பட முடியாத ஒரு பலமான தனிச்ச போக்கு உள்ள ஒரு சுயேச்சையான பொம்பளையோட மனம் கலந்த உணர்ச்சி நிறைஞ்ச வாழ்க்கை வாழ முடியாதுன்னு உன்னோட வாழ்ந்து பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர்கள் டைனிங் டேபிளில் வந்து உட்கார்ந்து கொண்டார்களே தவிர சாப்பிட வேண்டும் என்ற எண்ணமே இருவருக்கும் ஏற்படவில்லை. அவன் பேசி கொண்டிருந்தான், அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். சந்தோஷங்களை அது எப்படி இருக்குமோ அப்படித்தான் நம்ம அனுபவிக்க முடியும். அதில் தான் நிம்மதியும் நிறைவும் கிடைக்கும். நிம்மதியும் நிறைவும் தராத சந்தோஷமும் இருக்க முடியாது. அறிவுக்கு நாம் எங்கேயோ படித்ததுக்கு அந்த தேசத்தில் அப்படி இருக்கே, அங்கே இப்படி இருக்காங்களே, நாகரிக வாழ்க்கைனா இப்படி இருக்கணுமேனு நினச்சி சந்தோஷங்களையே ஒரு ஆடம்பரம் ஆக்கிக்கிறது தான் ஸ்னாபரி. எனக்கு இதை சொல்கிறதுக்கு வெக்கம் இல்லை. உன்னை காப்பாற்றியிருக்கிற, உனக்கு ஒரு தனித்தன்மையை உண்டாக்கி இருக்கிற, முதல்ல என்ன உன்கிட்ட இழுத்த அந்த உன்னோட செல்ஃபை தாங்கிட்டு உன் புருஷனாக வாழ என்னால் முடியலை. நீ அதை இழக்க முடியாதுங்கிறதுக்கும் நானே அதை அழிக்கிறதுக்கும் என்னை அறியாமலேயே நான் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்துட்டேன். யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். கடைசியில் உன் பலம் என் பலவீனத்தை எனக்கு புரிய வச்சுட்டுது. இதை நான் ஒத்துக்கணும். இது என்னோட செல்ஃப், அவ்வளவுதான். அவன் பேச பேச அவனது நியாயங்கள் அவளுக்கு புரிந்தன. மணி 10 மேலாகிறது. பேசிக்கொண்டே இருவரும் சாப்பிடாமல் இருப்பதை உணர்ந்த கல்யாணி அவன் தட்டில் உணவை பரிமாறினாள். அவன் சோற்றையும் குழம்பையும் கலந்து பிசைந்து கொண்டே சாப்பிடாமல் பேசிக்கொண்டே இருந்தான். அவன் கையில் சோறு குழைந்து கொண்டிருந்தது. அவள் அவனது பேச்சையும் அவன் சாப்பிடாமல் இருப்பதையும் கவனித்து கொண்டிருந்து விட்டு சற்று நேரத்திற்கு பின் சாப்பிட்டுக்கிட்டே பேசுங்க என்று நினைவுபடுத்தினாள். அவன் சாப்பிட ஆரம்பித்தான். உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறது எனக்கு ஒன்றும் சந்தோஷம் தர காரியம் இல்லை. உன்னோட உறவும் உன்னோட சேர்ந்து வாழற வாழ்க்கையும் எனக்கு பழசாய் போயிட்டதாக நீ சொல்கிறது என்ன அர்த்தத்திலேன்னு எனக்கு புரியலை. சலிச்சு போச்சுன்னு சொல்கிறியா என்று அவன் கேட்டான். அந்த அர்த்தத்தில் தான் சொன்னேன் என்று அவள் ஒப்புக்கொண்டாள். இல்லை என்று அவன் அதை மறுத்தான். காலத்தால் உறவுகள் பழசாகி போகலாம், ஆனால் அது எப்படி சலிச்சு போகும்? நான் உன்னை விட்டுட்டு ஒரு வருஷம் எப்படி பிரிஞ்சு இருக்கிறதுன்னு நினச்சி பார்க்குறப்போ மலைச்சு போகிறேன். இல்லைனா இந்த வாழ்க்கையை நாமன்னு சொல்கிறது தப்பு. நான் ரொம்ப பாழாக்கிடுவேன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஆல்ரெடி இட் இஸ் டேமேஜ் எனஃப் என்று அவன் முணங்கி கொண்டான். ஏன் அப்படி சொல்கிறீங்க என்று கேட்பது மாதிரி அவள் விழி உயர்த்தி பார்த்தாள் அவனை. ஆமாம், நாம் சேர்ந்து வாழ போகிற வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேனோ அப்படி நான் உன்னோட வாழலை. அப்படி வாழ முடியாததுக்கு காரணம் நீ இல்லை, நானே தான். நான் என்ன தான் பெரிய அறிவாளியாக இன்டலெக்சுவலாக இருந்தாலும் அதெல்லாம் அறிவு சம்மந்தப்பட்ட வெளியுலக வாழ்க்கைன்னு தான் புரிஞ்சுக்கிறேன். தனி வாழ்க்கை, ஆம்படையான் பொண்டாட்டி வாழ்க்கையை இன்டலெக்சுவலாக வாழறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம். ஐ கேன் நாட் லிவ் இன்டலெக்சுவலி மை இன்டிமேட் லைஃப்னு புரிஞ்சிட்டுது. லவ்ங்கிறதும் செக்ஸுங்கிறதும் அறிவோட விடவும் அதிகமாக உணர்ச்சியோட சம்மந்தப்பட்டது. வெறும் அறிவுபூர்வமாக பார்த்தா லவ்ங்கிறது ரொம்ப அபத்தமாக அர்த்தமில்லாததாக தான் தோணும். அறிவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உணர்ச்சி பூர்வமான ரிலாக்ஸேஷனுக்கு தான் எனக்கு குடும்ப வாழ்க்கையே வேண்டியிருக்கு.
இங்கேயும் ஒரு சீரியஸான பேலன்ஸ் பண்ணுற ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற டென்ஷனை எப்படி தாங்கிக்கிறது என்று கேட்டுவிட்டு மௌனமான யோசனையுடன் நெற்றியை சுழித்து கொண்டு அவன் இரண்டு கவளம் சாப்பிட்டான். பிறகு சொன்னான், நான் சரியான ஆதிகேசவலு நாயக்கர் பரம்பரை. நான் உன்னளவு நானே ஆசைப்படுற அளவுக்கு நான் இன்னும் என் பர்சனல் லைஃப்பில் சாஃபிஸ்டிகேட்டட் மனுஷனாக ஆகலை. நான் கொஞ்சம் சாஃபிஸ்டிகேட்டட் மனுஷனாக உன்னோட செல்ஃபை மதித்து அதை வளர்க்குற மனுஷனாக இருந்தால்தான் நம்ம வாழ்க்கை நல்லா அமையும். அது முடியாதுன்னு தோன்ற போது உன் செல்ஃபை மதிக்கிற நண்பனாக முன்னே இருந்த மாதிரி ஆயிடுறது தானே நல்லது. அதனால் உன்னை விட்டு பிரிஞ்சு போக நான் ஆசைப்படுறேன்னு நினைக்காத. இன்னும் கொஞ்சம் சாதம் வச்சு என்று அவள் ஏதோ சொல்லி கொண்டிருக்கும் போதே அவன் தட்டில் கை கழுவி விட்டான். நீங்கள் சரியாகவே சாப்பிட்லையே என்று முகம் வாடி கேட்டாள் கல்யாணி. சாயங்காலம் அங்கே பிஸ்கட்டும் டீயும் சாப்பிட்டதுனால பசியே இல்லை என்று அவன் அவளுக்கு சமாதானம் கூறினான். இரவு முழுவதும் அவர்கள் பேசி கொண்டே இருந்தனர். ஒரு மணி ஆகிற வரைக்கும் உட்கார்ந்து கொண்டிருந்து விட்டு மணி ஒன்றாகுது போய் படுக்கலாம் என்று அறைக்குள் வந்து கட்டிலில் படுத்து கொண்டு அதன் பிறகும் பேசியவாறு இருந்தனர். நாளைக்கோ ஒரு மாதம் கழித்தோ அல்லது ராகவன் சொன்ன மாதிரி 6 மாதத்திற்கு பிறகோ ரங்கா கல்யாணியை விட்டு பிரிந்திருக்க வேண்டியதன் அவசியத்தை எந்த காரணத்தை வைத்தும் அதை தவிர்க்க கூடாதென்பதை அவர்கள் இருவரும் பேசி பேசி ஒருவாறு மனம் ஒப்பி ஏற்றுக்கொண்டனர். அவன் தன்னை விட்டு பிரிந்திருக்கின்ற நாளிலும் தான் இந்த வீட்டை காலி செய்துவிட்டு தன் சொந்த வீட்டுக்கு போகப் போவதில்லை என்று அவள் சொன்னாள். அப்படி செய்கிற ஒரு காரியம் தனக்கும் அவனுக்கும் ஏற்பட்டுவிட்ட ஒரு உறவை மறுத்து வாழ்க்கையில் தான் வந்து நின்றிருக்கிற ஒரு இடத்திலிருந்து பின்வாங்குவது என்று அவள் நினைத்தாள். அதை பற்றி அவனிடம் விரிவாக பேசுவது அவனை பற்றிய விமர்சனமாகி விடுமோ என்ற அச்சத்தில் அவள் மௌனமாகி அதை பற்றி யோசித்தாள். இவரோடு சேர்ந்து வாழ தொடங்கிவிட்ட இந்த வாழ்க்கையில் எனக்கு பிடித்த பிடிக்காத சந்தோஷம் தருகிற அல்லது துன்பம் தருகிற எந்த விதமான மாற்றங்கள் வேண்டுமானாலும் ஏற்படலாம், ஏற்படும். அதையெல்லாம் இவரோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாக நான் எடுத்துக்கொண்டு அந்த வாழ்க்கையை மேலும் தொடர்ந்து அதன் போக்கிலேயே வாழ்ந்து விடுவதுதான் எனக்கே என் மீது மரியாதையை ஏற்படுத்தும். அல்லாமல் இதற்கு முன்னால் இருந்த ஒரு நிலைமைக்கு திரும்பி போய் உட்கார்ந்து கொள்வது இவரோடு சேர்ந்து வாழ்ந்த அந்த 1.5 வருஷ வாழ்க்கையின் தோல்வி என்று நானே ஒப்புக்கொள்வதாக ஆகிவிடும். எனக்கு இது ஒரு தோல்வி அல்ல. அதனால் நான் இங்கேயே தொடர்ந்து இவரோடு சேர்ந்தோ அல்லது பிரிந்தோ மேற்கொண்டு இந்த வாழ்க்கையையே வாழ வேண்டும். இதை நான் இவரிடம் சொன்னால் இப்போது இவர் திரும்பி போக வேண்டும் என்று சொல்கிறாரே, அதை தடுப்பதற்காக நான் சொல்வதாக ஆகிவிடும். ஒருவேளை அவருக்கு இந்த 1.5 வருட வாழ்க்கை தோல்வியாக போய்விட்டதாகத்தான் இவரே சொல்கிறாரே. சரி, இது அவரை பொறுத்த விஷயம். எனக்கு இது தோல்வி இல்லை என்பதனால் நான் திரும்பி போக மாட்டேன் என்று கல்யாணி தன் மனத்தில் தீர்மானம் செய்து கொண்டாள். அவள் அவனிடம் கேட்டாள், இந்த 1.5 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வீண் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அதுக்காக நீங்கள் வருத்தப்படுறீங்களா? இல்லை கல்யாணி, ஏன் இப்படி கேட்குற? இந்த 1.5 வருஷமாக வாழ்க்கையை சரியாக வாழாமல் நான் தப்பு பண்ணிட்டதாகத்தான் தோணுது. அதுக்காகத்தான் நான் வருத்தப்படுறேன். உங்கள் அண்ணாசாமி சொன்ன யோசனையை கேட்டு அவசர அவசரமாய் நம்ம கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருந்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப உயர்வாக நம்ம வாழ்ந்திருப்போம். இந்த நிலை நமக்கு ஏற்பட்டிருக்காது. 1 வருஷத்துக்கு அப்புறம் நாம் எப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேனோ அதே மாதிரி நாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்போம். இப்போ கூட நாம் டைவர்ஸ்னு ஒன்று பண்ணிக்காமலே அந்த மாதிரி வாழ்ந்துட முடியும்னு எனக்கு தோணுது. ஏன், இப்போ 1-6 மாதமாக அப்படித்தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ராகவன் சொன்னானே சும்மா டைவர்ஸ்ங்கிறத நீங்கள் ஃபேன்சி பண்ணிக்கிறாதீங்கன்னு. அந்த மாதிரி தான் நமக்கு அது முடியும்னா அதை ஏன் செய்து கொள்ளக்கூடாதுன்னு நான் யோசித்தேன். உனக்கும் எனக்கும் நடுவில் இன்னும் கொஞ்சம் அதிகமான சுதந்திரம் உண்டாகும். அந்த சுதந்திரத்தோடு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வேண்டியவங்களாக இருக்கிறது நமக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும். என் மனசில் என்ன இருக்கும்னு இன்னும் நான் தெளிவாக சொல்லாத மாதிரி இருக்குது. அவன் சிகரெட்டை கொளுத்தினான். நான் ஒன்றும் அவசர அவசரமாக நாளைக்கே உன்னை விட்டு போயிட மாட்டேன். ராகவன் சொன்னானே பார்க்கலாம், பேசாமல் இருக்கலான்னு. நாமளே அப்படியெல்லாம் இருக்க முடியாதுன்னு நினச்சி அவன் சொன்னான். முடியாதுங்கிறது இல்லை, அதுக்கு அவசியம் இருக்கிறதா எனக்கு தோணலை. 3 வருஷம் கழித்து நாம் டைவர்ஸுக்கு கோர்ட்டுக்கு போகும்போது 1 வருஷம் பிரிஞ்சிருந்தோம், 1 வருஷமாகவே பிரிஞ்சு தான் இருக்கோம்னு காட்டுற அளவுக்கு நாம் தனித்தனியாக வாழணும், அவ்வளவு தான். அது சரி, நீ ஏன் அப்பவும் இந்த வீட்டிலையே இருப்பேன்னு சொல்கிற என்று கேட்டான் ரங்கா. கல்யாணி சிரித்தாள்.
இந்த வீட்டில் இருக்கிறதுனால நஷ்டம் ஒன்றும் இல்லையே. அந்த வாடகையை வாங்கி இங்கே கொடுக்குறோம். இங்கே இருந்தால் உங்களோட இருக்கிற மாதிரியே ஒரு நினப்பு இருக்கும். நீங்கள் ஆஃபீஸுக்கு போயிருக்கிற மாதிரியோ வெளியூர் போயிருக்கிற மாதிரியோ இருக்கும். அங்கே போயிட்டா உங்களை விட்டு பிரிஞ்சு வந்துட்டு அந்த தனிமை அதிகமாக தெரியும். சற்று யோசித்து விட்டு தனது தனிமையை எண்ணி பரிதாப தோற்றத்தை முகத்திலிருந்து மாற்றிய சமாதானத்தோடு சொன்னாள் கல்யாணி. இன்னும் 2-3 மாதத்தில் பட்டு பிரசவத்துக்காக வந்துட மாட்டாளா? அவளுக்கு தாய் வீடு இதுதானே. ரங்கா சிகரெட்டை புகை தெரிந்தான். எவ்வளவு நேரமும் பேசி கொண்டிருந்த அவள் அருகே அவனும் படுத்து கொண்டான். அவன் மௌனமாக கண்களை மூடிக்கொண்டு பேசாமல் படுத்திருப்பதை கண்ட கல்யாணி அவன் தூங்குகிறான் அல்லது தூங்கப் போகிறான் என்று நினைத்து விளக்கை அணைத்துவிடவா என்று கேட்டவாறு எழுந்தாள். ஏன், உனக்கு தூக்கம் வருதா என்று கண் விழித்து அவனை பார்த்தான் ரங்கா. தூக்கமில்லை, உங்களுக்கு விளக்கு கண்ணை ஊத்துதோன்னு கேட்டேன். சரி, விளக்கு அணைச்சிட்டு தூக்கம் வரும்போது தூங்கலாம். 2:30 என்று கையில் இருந்த வாட்சில் மணி பார்த்து அதை கழற்றி அவளிடம் தந்தான். கல்யாணி ரிஸ்ட் வாட்சை அலமாரிக்குள் வைத்தாள். விளக்கை அணைத்துவிட்டு இருள் தெரிகிற மாதிரி எரியும் நீல விளக்கை பொறுத்து விட்டு வந்து படுத்தாள். நீங்கள் என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிட மாட்டீங்கன்னு எனக்கு தோணுது. நீங்கள் எதுக்காக இந்த டைவர்ஸ் விஷயத்தை வற்புறுத்துறீங்கன்னோ என்னால் புரிஞ்சிக்க முடியுது. எனக்கு வருத்தம் இல்லை. நீங்கள் இப்போ இல்லையா, சமயத்தில் 2-3 நாளைக்கு கூட வராமல் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்க போகிறீங்க. இதில் ஒன்றும் யோசிக்கவோ பிளான் போடவோ எனக்கு சமாதானம் சொல்லவோ வேண்டாம். நான் எப்பவும் போலவே இருப்பேன். நான் ரோஜா செடியையோ ஒரு குரோட்டன்ஸையோ எங்கள் நாடகத்தையோ பார்த்துக்கிட்டே வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்திடுவேன். சந்தோஷங்கிறது நம்ம மனசில் இருக்கிறது தான். இனிமேல் எனக்கு என்ன, ஆன வயசெல்லாம் ஆயிடுச்சு. பெரிய திருப்பங்களோ மாற்றங்களோ ஒன்றும் ஒரு பொம்பளைக்கு இந்த வயசுக்கு மேலே ஏற்படாது. ஒரு பொம்பளை தன் வாழ்க்கையில் அடிக்கடி திருப்பங்களையோ மாற்றங்களையோ எதிர்பார்க்கறதும் கிடையாது. நான் வெறும் ஒத்த மனுஷி இல்லை, நான் ஒரு சின்ன இன்ஸ்டிடியூஷனில் இல்லைங்களா என்ன, அதாவது நம்ம நாடக கம்பெனியை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க. அதில் எனக்கு இருக்கிற கடமையும் நான் செய்ய வேண்டிய காரியங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்தால் தனியாக இருக்கங்கிற நினைப்பே வராது. வரதும் இல்லை என்று தன்னுள் பேசிக்கொள்வது போல சொல்லி கொண்டிருந்தாள். உங்களுக்கு குளிருதா, ஃபேனை நிறுத்தட்டுமா என்று கேட்டாள் கல்யாணி. ரங்காவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. உண்மையில் அவனுக்கு புழுக்கமாக இருந்தது. கழுத்தின் அடியிலும் முதுகிலும் வியர்வை கசகசத்தது. உனக்கு குளிருதா என்ன என்று அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தான். காய்ச்சல் இல்லை என்று சொல்லி கொண்டான். ஆனாலும் அவள் நெற்றி கதகதப்பாக இருந்தது. சில சமயத்தில் அடிக்கடி இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வேலை செய்கிறதுனால உடம்பு களைச்சி போய் இந்த மாதிரி ஆகுது. ட்ராமா இருக்கிற நாளில் கால் தான் என்னமா குடையுது. அப்போ தான் இந்த குளிரும் ஜுரமும் வர மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்குது என்று உடம்பை முறித்து படுக்கையில் புரண்டு நன்றாக போர்வியால் மூடிக்கொண்டாள் கல்யாணி. ரங்காவும் அதற்கு மேல் அவள் உடல்நிலையை பற்றி எதையும் கற்பனை செய்து கொள்ள வேண்டாம் என்று விட்டுவிட்டான். இருவரும் மௌனமாக தூங்க முயன்றனர். தூக்கம் வரவில்லை. ஆளுக்கு ஒரு புறம் திரும்பி படுத்து கொண்டிருந்த நிலையில் ரங்கா கேட்டான், அண்ணாசாமிக்கு இந்த விஷயமா ஏதாவது தெரியுமா? சொன்னேன், அவருக்கு ரொம்ப வருத்தம். அன்னைக்கு கூட ஐயரு ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாருன்னு கேட்டு நீங்கள் சிரிச்சிங்களே, அதான் விஷயம். அவருக்கு மட்டும் நான் அதிகாரம் கொடுத்தேன்னா உங்களோட சண்டை போட்டு இந்த வீட்டிலேயே போட்டு பூட்டி வச்சிடுவார் என்று சிரித்து கொண்டே இந்த புறம் திரும்பினாள் கல்யாணி. அவருக்கு நாம் கல்யாண விருந்து கொடுக்கலேன்னு ரொம்ப குறைப்பட்டுக்கிட்டாரே, ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வச்சா என்ன என்று கிண்டலாக ஒரு யோசனை தெரிவித்தான் ரங்கா. பாவம், நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறவங்க உணர்ச்சிகளோடு விளையாடக்கூடாது என்று அவனை கண்டிக்கிற மாதிரி சொன்னாள் கல்யாணி. சும்மா விளையாட்டுக்குத்தான் சொன்னேன் என்று தனது கேலி வார்த்தைகளுக்காக வருந்துவது போல் கூறினான் அவன். அவன் அண்ணாசாமியை பற்றி யோசித்தான். அந்த மனிதர் கூறிய கல்யாண யோசனையை முன்பின் யோசிக்காமல் தான் ஏற்றுக்கொண்டதுதான் இந்த சிக்கல்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்பதை அவன் இப்போது எத்தனையோ முறைகள் நினைத்ததை போல் நினைத்து கொண்டு அவளிடம் சொன்னான். எல்லாம் இந்த அண்ணாசாமியால் ஏற்பட்டது தானே, அவர் மட்டும் அந்த கல்யாண யோசனையை சொல்லாமல் இருந்திருந்தா? அவர் சொல்லாமல் இருந்திருந்தா நீங்களே சொல்லியிருப்பீங்க. அவர் சொன்னது ஒரு காரணம் தானே தவிர அவர் சொன்னதுக்காக ஒன்றும் நாம் கல்யாணம் செஞ்சிக்கல. அந்த அளவு அது சரின்னு தோணும்படியா நம்ம மனசும் இருந்ததுனால தான் உடனே ஒப்புத்துக்கிட்டோம். நம்மோட காரியத்துக்கு நாம தானே பொறுப்பு. இதனால் நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு தப்பான காரியம்னு தோணலை. நாம் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மையே நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த கல்யாணமும் இந்த 1.5 வருஷ வாழ்க்கையும் நமக்கு உதவி பண்ணியிருக்கு இல்லையா என்று கூறினாள் கல்யாணி. ஆமாம், என்னை பற்றி நான் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கல்யாணம் தான் உதவி பண்ணியிருக்கு என்று முணுமுணுத்து கொண்ட ரங்கா கூறினான். நான் மட்டும் இதுக்காக வருத்தப்படுறேன்னா என்ன, நாம் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருந்தா நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்காம இருந்திருப்பேன். அதனால் இதையே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்ல என்று அழுத்து கொண்டான்.
எனக்கு இதுவே ஒரு அப்சஷன் ஆயிடுச்சு என்று சொல்லிக்கொண்டான். அவனது குழப்பத்தை உணர்ச்சியை எளிதாக்குவதற்காக அவள் சிரித்தாள். நம்ம வீட்டில் பூக்கிற ரோஜாப்பூ இருக்கு பாருங்க, இதை நான் ரொம்ப ரசிக்கிறேன், நீங்களும் ரசிப்பீங்க. ஆனால் யாரும் ஒரு ரோஜாப்பூவை விமர்சனம் பண்ணுறதில்லை இல்லைங்களா என்று அவள் கேட்பது எதற்காக என்று சம்பந்தமாக என்று புரியாமல் இது சம்பந்தமாக என்று புரியாமல் அவன் இப்போ எதுக்கு இதை பற்றி சொல்கிற என்று கேட்டான். ஏன்னா ஒரு ரோஜா பூவில் இன்னும் ஒரு இதழ் கூட இருந்தால் தேவலாம்னோ, இந்த வாசனையோட கொஞ்சம் மல்லிகை வாசனையும் கலக்காமல் இருக்கிறது ஒரு குறைன்னோ நாம் நினைக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே ஒரு ரோஜாவை நாம் ரோஜாவாகவே எடுத்துக்கிறது தான். அதை பற்றி கற்பனைகளோ எதிர்பார்க்குற காரியமோ ஒன்றும் இல்லை. நாம் ரோஜா கிட்ட எதிர்பார்க்குறதெல்லாம் ஒரு ரோஜா தான். அந்த மாதிரி மனுஷால்கிட்டையும் இருந்துட்டா அவங்க இருக்கிற மாதிரியே அவங்கள ஒப்புத்துக்கிறதுன்னு இருந்தா இந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. கல்யாணம் பண்ணி மனைவினோ புருஷனோ ஆன உடனே அவங்கள பற்றி எதிர்பார்க்கறதும் கற்பனைகளும் அதிகமாகி கஷ்டம் வருது என்று அவள் பேசிக்கொண்டே இருந்தாள். ரங்கா சொன்னான், ரோஜா கிட்ட அது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்காம இருக்கிறதுக்கும் அதை விமர்சனம் செய்யாமல் இருக்கிறதுக்கும் காரணம் என்ன தெரியுமா? அதுவும் நம்மக்கிட்ட அந்த மாதிரி எதையும் எதிர்பார்க்கறது இல்லை, விமர்சனம் செய்யறது இல்லை. நாம் இப்படி இப்படி இருக்கணும்னு நம்ம நிர்பந்தப்படுத்திக்கிறது இல்லைங்கிறது தான். ஆனால் மனுஷ உறவு அப்படி இருக்கிறதுன்னா நடைமுறைக்கு ஒத்து வராது. அதனால் இதில் பிரச்சனைகள் வரதும் சிக்கலுங்க வரதும் இயற்கை. அதனால தான் அதில் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. என்ன, நான் சொல்கிறது சரிதானே? நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்த்தேன் என்று நறுக்கென்று கேட்டாள் கல்யாணி. அவனால் உடனே அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. நீ என்கிட்ட எதையாவது எதிர்பார்க்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன், நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்குறதெல்லாம் நியாயம்னு ஆக்கிக்கிட்டு இன்னும் இன்னும்னு எதிர்பார்க்கத்தானே? அதுக்கு பயந்து தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக என்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம இருந்தியா? இல்லை, அப்படி நான் இருந்திருந்தா இந்நேரம் நாம் பிரிஞ்சிருப்போம், ஒருத்தரை ஒருத்தர் வெறுத்திருப்போம். இப்போ பிரச்சனைகளும் சிக்கல்களும் உங்களுக்கு தான், எனக்கு இல்லை. நான் நிறைவாக இருக்கேன். நான் பேசுகிறதுக்கெல்லாம் உங்கள் பிரச்சனைக்கும் உங்கள் சிக்கல்களுக்கும் ஏதாவது வழி காண்றதுக்கு தான். எனக்கு வருத்தம் இல்லை, ஏமாற்றம் இல்லை, உங்களை பற்றி பயமும் இல்லை. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நாம் இனிமேல் டைவர்ஸை பற்றியோ சேர்ந்து வாழறதை பற்றியோ அதிகமாக பேச வேண்டாம். வேணுங்கிற வரைக்கும் நாம் பேசியாச்சு, யோசிச்சாச்சு, இனிமேல் எப்படி வேணுமானாலும் வாழ்வோம். திட்டம் போட வேண்டாம், எது சரி எது தப்புன்னு விவாதம் பண்ண வேண்டாம். நீங்கள் எப்படி வேணுமானாலும் இருங்க, சந்தோஷமாக இருங்க, அதுக்கு நான் என்னால் ஆனதை செய்வேன் என்று சொல்லிக்கொண்டே தூக்கம் கண்ணை அழுத்த உறங்கி போனாள் கல்யாணி. அவள் உடம்பு ஜுரம் காய்வது மாதிரி சுட்டது. அப்போதே பொழுது விடுகிற நேரமாகிவிட்டது. ரங்கா சற்று நேரம் கழித்து படுக்கையில் தூங்கி கொண்டிருக்கும் கல்யாணியின் அருகே உட்கார்ந்து புகைப்பிடித்து கொண்டிருந்தான். ஆதிகேசவலு நாயக்கர் வீட்டு மாடியில் புதிதாக கட்டி முடித்த அந்த புதிய போர்ஷனில் நிரந்தரமாகவும் நிலையாகவும் குடி வந்து விட்டான் ரங்கா. முன்பு மாதிரியே காக்கா கடை பையன் காலையில் டீ கொண்டு வந்து வைக்கிறான், பேப்பர் வாங்கி வந்து தருகிறான். ரங்கா ஆபீஸுக்கு போகிற வழியில் ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டுக் கொள்கிறான். மத்தியானத்தில் வெளியே எந்த இடம் என்று குறிப்பாக இல்லாமல் எங்காவது சாப்பிடுகிறான். இரவில் முன்மாதிரியே 11 மணிக்கோ அதற்கு மேல் நாழி கழித்தோ மவுண்ட் ரோடு ஹோட்டலில் பிரியாணி சாப்பிடுகிறான். வாழ்க்கை முன்பு மாதிரியே சுற்றி சுற்றி தடம் பதித்த சிக்குமாட்டு பாதையில் மறுபடியும் சுழல ஆரம்பித்திருக்கிற மாதிரி அவனுக்கு தோன்றியது. அதற்கென்ன, எல்லா வாழ்க்கையும் ஏதோ ஒரு வகையில் சிக்குமாட்டு தடம்தான் என்று தனக்கு தானே சமாதானமும் கொள்கிறான். கல்யாணியோடு தனக்கு ஏற்பட்டுவிட்ட தாம்பத்திய உறவை ரத்து செய்து கொள்வதற்காக ஒரு நாள் மாலை அந்த வக்கீல் நண்பரை பார்ப்பதற்காக சென்ற பிறகு கழிந்த இந்த 6 மாத கால வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ரங்கா அவளிடமிருந்து விலகலானான். வாரத்திற்கு ஒரு முறை ஆரம்பத்தில் அவளை போய் பார்த்து வந்த ரங்கா சிறிது சிறிதாக அந்த இடைவெளியை தள்ளி போட்டு இப்போது 3 மாத காலமாய் அவளை பார்க்காமலே இருப்பதற்கு தன்னை பக்குவப்படுத்தி கொண்டான். இதனை ஒரு சத்திய சோதனை மாதிரி மிகுந்த வைராக்கியத்தோடு பயின்றான் அவன். ஒவ்வொரு நாளும் படுக்கையிலிருந்து விழித்தெழுகிற போதும் இரவில் தன்னை மறந்து கண்ணயிரும் போதும் அவன் கல்யாணியின் முகத்தையே கண்டு அவள் நினைவே நெஞ்சில் பெருகி வழிவதை உணர்கிறான். அவனது அறையில் அவளது போட்டோ ஒன்றினை பெரிதாக ஃப்ரேம் செய்து மாட்டியிருக்கிறான். மேக்கப் எதுவும் இல்லாமல் எளிய உடையும் எண்ணெய் தேய்த்து குளித்து வாராமல் விரிந்த கூந்தலுமாய் இருக்கும் அவளுடைய அந்த படத்தை பார்க்கிற போதெல்லாம் அவள் தன்னிடம் காட்டிய அன்பும் தனக்களித்த ஆதரவும் இனிமையாய் விவாதம் புரிகின்ற முறையும் அன்பு மார்க்கத்தை உபதேசிக்கின்ற இனிய அவளது குரலும் அவனுக்கு நினைவில் வந்து நிற்கிறது. அவளை தான் காதலிக்கிறோம் என்றல்ல, தான் அவளை வழிபடுவதையே அவனால் இப்போது புரிந்து கொள்ள முடிகிறது.
இப்படி விலகி வந்து பார்க்கிற போதுதான் அவளோடு தான் கழித்த அந்த நாட்கள் எவ்வளவு மகத்தானவை என்று அவனுக்கு புரிந்தது. அவன் பல சமயங்களில் அவளை பற்றி நினைவு கூறும்போது தன்னையும் எண்ணி அவளது தரத்திற்கும் தன்மைக்கும் நான் தகுதியற்றவனோ என்று ஐயுறுகிறான். அவள் தன்னிலும் வேறுபட்ட உயர்ந்த உலோகத்தின் வார்ப்பு என்று கருதி எவ்வளவு பிரச்சனைகளுக்கும் தனது தாழ்வு மனப்பான்மைதான் காரணம் என்ற முடிவுக்கும் அவன் வருகிறான். வர்க்கங்களும் ஜாதிகளும் இனபேதங்களும் அழிந்து போனாலும் தனி மனிதர்களின் தனி வாழ்வில், அந்தரங்கமான அக வாழ்வில் அவற்றின் தன்மைகள், அவற்றின் பாதிப்புகள் கொஞ்ச காலத்திற்கு, ஏன் வெகு காலத்திற்கு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்குமோ என்று அவனுக்கு தோன்றியது. ஆணும் பெண்ணும் சமம் என்பதும், மனிதர்கள் எல்லாரும் ஒரே நிறை என்பதும், உயிர்கள் அனைத்தும் பரமாத்மாவினின்றும் தோன்றுகிற அதன் அம்சங்களே என்பதும், ஜனநாயக நாகரிகம், சோஷலிசம், அத்வைதம் என்று இவற்றுக்கு என்ன பெயரிய கூறினாலும் இவை எல்லாமே வாழ்க்கையை அறிவாலும் அறிவு சார்ந்த மனத்தாலும் புரிந்து கொள்ளுகிற அவ்விதமாக்குகிற முயற்சிதானே தவிர, சமம் எனப்படுபவை எல்லாம் இரண்டும் ஒன்று என்றாகிவிடாது. முரண்படுவதும் ஒத்திசைவதும் பொதுவான இயற்கையின் இயல்பாக இருக்கையில், சமம் என்ற மனோபாவத்தினால் மட்டும் முரண்பாடுகளே இல்லாமற் போய்விடுகிறது என்பது கற்பனையல்லவா? எனவே கல்யாணியும் தானும் சட்டத்தின் முன்பும் சமுதாயத்திலும் ஜனநாயக நாகரிகத்தின் தயவினாலும் சமமாகவே இருந்தாலும், அவள் எல்லா தன்மைகளிலும் தன்னை விட இயல்பாகவே மேம்பாடாக இருப்பதை அவன் அவளோடு பழக நேர்ந்த ஒவ்வொரு வினாடியையும் எண்ணி நிரூபணம் காண்கிறான். பசிகிற போது தன் பசியளவு வேட்டையாடி தின்று மிச்சத்தை திரும்பி பாராமல் ஒதுக்கிவிட்டு திரிந்தலையும், கம்பீர இயல்பு பொருந்திய சிங்கமும் பிணத்தலையும் மேய்ந்து அழுகலையே தின்று அதிலேயே உழலும் கழுதை புலியும், மிருகம் என்கிற பொதுவான பிரிவின் பொதுவான பிறப்பு இறப்பு உயிர் தரிப்பு, வம்ச விருத்தி, நாலு கால் ஒரு வால் என்கிற பொது தன்மைகளினால் மட்டும் ஒன்றாகிவிட முடியுமா? இவ்விதமான மனத்தினுள் நடத்தும் தர்க்கம் காரணமாய் அவளை விட்டு விலகியிருக்கிற போது அவளை பேருருவமாகவும் தன்னை குறை மலிந்தவனாகவும் உணர்ந்து பல சமயங்களில் வருந்தினான் ரங்கா. இந்த சோதனைகளிலும் வைராக்கியத்திலும் தன்னை அவளுக்கு சமமாக வளர்த்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையினாலேயே அவன் இவ்விதம் இருந்தான். அவளை பார்க்காமலும் பேசாமலும் பழகாமலும் அவளது பணிவிடைகளிலும் இன்பங்களிலும் பங்கு பெறாமல் தான் விரும்புகிற நேசிக்கிற அவற்றிலிருந்து தன்னை காத்து கொள்வதனால் தனது பலமும் தரமும் தன்மையும் மேன்மையுறும் என்று அவன் எண்ணினான். ஆனால் இங்குள்ளவர்கள் சின்னனைனா தொத்தா உட்பட ஏதோ ஒரு நாடகக்காரியின் மோகத்தில் கொஞ்ச நாள் எங்கோ போய் இருந்த பின் மோகம் தணிந்து ஆசை அடங்கி அவளை உதறிவிட்டு மறுபடியும் இங்கே வந்திருக்கிறான் ரங்கா என்றுதான் நினைத்தனர். அவர்களுக்குள் அப்படித்தான் பேசிக்கொண்டனர். 2 மாதங்களுக்கு முன் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வெளியில் கிளம்பினால் ஏதாவது ஒரு மனோநிலையில் கல்யாணியை பார்க்க போய் விடுவோமோ என்கிற தன் பயத்தால் அவன் அறையிலேயே அடைந்து கிடந்தான். மற்ற நாட்களில் ஆபீஸ் வேலைகளிலும் வேறு ஈடுபாடுகளிலும் அவன் தன்னை மறந்த மும்முரத்தோடு முனைந்து விடுவான். ஞாயிற்றுக்கிழமைகள் தான் அவனுக்கு அவளோடு கழித்த பல நாட்களை நினைவுக்கு கொண்டு வருகிறது. எனவே அறையிலே படிக்கிற எழுதுகிற வேலைகளை இழுத்து வைத்து கொண்டு அடைப்பட்டு கொண்டிருந்த ஒரு நாள் சின்னனைனா சுருட்டு புகை பரப்பும் நாற்ற கமரலுடன் மாடிக்கு ஏறி வந்து அவன் எதிரே தரையில் உட்கார்ந்து கொண்டு மூச்சு இழைக்க இழைக்க அந்த அறையில் மாட்டியிருந்த கல்யாணியின் படத்தை பார்த்து வாய்க்குள் சிரித்து கொண்டார். என்னத்துக்கு நைனா இப்படி மூச்சு வாங்குற மாதிரி மெத்தப்படி கட்டி ஏறி வந்த? ஒரு குரல் கொடுத்திருந்தீனா நானே வந்திருப்பேனே என்று உபச்சாரமாகவும் என்ன உபத்திரவம் என்று சலித்து கொள்கிற மாதிரியும் சொன்னான் ரங்கா. இது என்ன பெரிய படிக்கட்டு, தலையில செம வச்சுக்கின்னு எம்மா பெரிய ஏணியெல்லாம் ஏறி இறங்காமலா நான் ஊடு கட்டினேன்? இன்னா புள்ளப்பா நீ, 2 நாளா இருமலு அதான் என்று நெஞ்சில் கலகலக்கும் சளியுடன் இருமி விட்டு சுருட்டு புகையை இழுத்தார் சின்னனைனா. ரங்கா கையில் இருந்த புத்தகத்திலே ஆழ்ந்திருந்தான். ஆனாலும் சின்னனைனா சுவரில் தொங்கும் அந்த படத்தை உற்று பார்ப்பதை அவர் அறியாமல் அவன் கவனித்தான். ஆனால் அவரோ இதில் ஒளிவு மறைவு ஏதுமின்றி அதற்காகவே வந்தவர் போன்று எழுந்து சென்று அந்த படத்தின் அருகே நின்று கண்ணாடியின் மீதிருந்து அடிக்கிற கிளார் பார்வையை சலனப்படுத்துவதால் கையால் ஃப்ரேமை தூக்கி பிடித்து கொண்டு நன்றாக பார்த்தார். சினிமாக்காரி டிராமா காதரி மாதிரியே இல்லையே, நம்ம வீட்டு பொம்பளைங்க மாதிரி தான் இருக்கு என்று அவனை பார்த்து சிரித்தார். ஐய, நம்ம வீட்டு பொம்பளைங்க லட்சணம் என்று மனத்தினுள் முழுகி கொண்டான் ரங்கா. சரி, அதான் ஒரு மாதிரியா ஒயிச்சிட்டு வந்துட்டியே, இப்போ என்னத்துக்குப்பா இந்த படத்தை கட்டிக்கின்னு இருக்க?
ஊருக்கு போய் உன் மச்சினியை கட்டிக்கின்னு உன் பொண்ணையும் கொண்டாந்து வச்சுக்கின்னு குடுத்தனை பண்ணணும்னு உன் புத்திக்கு இன்னும் படலையா என்று கேட்டார் சின்னனைனா. அவன் அதற்கு பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அவர் மீது கோபமா இப்படியெல்லாம் நினைக்கிறார்களே என்ற வருத்தமோ ஒன்றும் அவனுக்கு ஏற்படவில்லை. தனது மனநிலைமையையும் கல்யாணியோடு தனக்கிருக்கிற ஈடுபாட்டையும் இவர்கள் புரிந்து கொள்ளவும் முடியாது. அது அவசியமும் இல்லை என்று கருதிய அவன் மௌனமாக அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான். எதையோ நினைத்து தனக்குள் சிரித்து கொண்டே சொன்னார் சின்னனைனா. ஆம்பளை எல்லா விஷயத்திலையும் வீரனா இருந்தாலும் பொம்பளைங்க விஷயத்துல அம்பேல்தான் என்று சொல்லி சப்தமாக சிரித்தார். இப்ப இன்னமோ கோபத்துல வந்துட்டியாங்காட்டியும் எனக்கு அப்பவே தெரியும் அந்த பொண்ணை உன்னால விட முடியாது. என்ன இப்போ உன்னை யார் விட்டுட சொல்றாங்க? அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்குது. நீ உன் மச்சினியை கட்டிக்கின்னு குடும்பத்தை கொண்டாந்து இங்கே வச்சுக்கிட்டு எங்கனாச்சும் போயேன் வாயேன், அப்போதான் உனக்கு அங்கேயும் மரியாதை இங்கேயும் மரியாதை. என்ன சொல்ற என்று கண்களை சிமிட்டி கொண்டு அவன் அருகே நகர்ந்து வந்தார். குரலை தாழ்த்தி கொண்டு சொன்னார், அந்த மாதிரி ஒன்று இருந்தா தான் இவளுங்களும் யாரு வீட்டில் கட்டிக்கின்னு வந்திருக்காளுங்களே இவளுங்களும் மரியாதையாக இருப்பாளுங்க. போட்டியில தான் இருக்குது பொம்பளைங்க ஆசை பாசம் எல்லாம். சின்னனைனா இன்னைக்கு நல்ல ஜாலி மூடில் இருக்கிறார் என்று நினைத்து கொண்ட ரங்கா அவர் சொன்னதை கேட்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் தனக்கென்று எவ்வளவு முரணான நியாயங்களை வைத்து கொண்டு வாழ்கிறான் என்று சிந்தித்தான். சின்னனைனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் இவளை சட்டப்படி ரிஜிஸ்டர் கல்யாணம் கட்டிக்கிட்டேன் சொன்னேன் இல்ல? ஆமா சொன்னேன், அதுக்குன்னா என்று மிகவும் சாதாரணமான சிரத்தையுடன் சுருட்டை கடித்தவாறு கண்களை மூடி புகையிலை காரத்தை நாவில் ருசித்தார் சின்னனைனா. அதுக்கு என்னவா, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கினா மணவரையில வெள்ளிக்காப்பு போட்டு தள்ளிக்கினு போடுவான் போலீஸ்ல என்று சொல்லி அவரை பழிந்து காட்டுவது மாதிரி சிரித்தான் ரங்கா. அந்த பொம்பளை அப்படிலாம் செய்கிறவளா? கல்யாணம் கட்டிக்கின எவளோ தன் புருஷனை ஜெயிலில் கொண்டு வைப்பாளா என்ன என்று அந்த படத்தை பார்த்தவாறு யோசித்தார் சின்னனைனா. செய்வாளான்னு தெரியாது, செஞ்சானா சட்டத்தில் இடம் இருக்கே. இதுக்கு தான் சொன்னேன், எதையும் ஒரு தபாவுக்கு நாலு தபா யோசின்னு. கேட்டியா? இப்போ இவ கையில் நல்லா மாட்டிக்கின்னு வந்து நிற்கிறியே, நீ இன்னாத்த படிச்சு பாயா போனப்போ என்று அழுத்து கொண்டு தலையை சொரிந்தார். ஏன் இப்படி செஞ்சா? எப்படி எனக்கும் உனக்கும் ஒன்றும் இல்லைன்னு கொஞ்சம் துட்டை கொடுத்து எழுதி வாங்கிக்கினா? அது சரிதான், அதுக்கு அவ ஒப்புக்கணுமே. அவ ஒப்புத்து காட்டி நாம் அவன் மேலே கேஸ் போடுறது? நீ படித்த பிள்ளை தானே, அதுக்கு எதுனாச்சும் சட்டத்தில் இடம் இருக்கும். சின்னனைனா அதுக்கு 3 வருஷம் ஆகணும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணுமே. அந்த தேதியிலிருந்து 3 வருஷம் ஆனால் தான் அதை ரத்து பண்ணிக்கிறதுக்கு மனுவே போடலாம்னு சட்டம் இருக்குது என்று அவருக்கு விளக்கினான். இப்போ எம்மா நாளாச்சு? 2 வருஷம் ஆக போகுது. சரி விடு, இன்னும் 1 வருஷம் தானே, அப்பாவை அவுத்து விட்டுடு. வேணாம், கல்யாணம் குடும்பம் எல்லாம் இதுங்களோட வச்சுக்கக்கூடாது என்றார் சின்னனைனா. இன்னும் 1 வருஷத்துக்கு இனிமேல் இது விஷயமாக இவர் வாய் திறக்க மாட்டார் என்கிற நிம்மதி பிறந்தது ரங்காவுக்கு. அது மட்டுமல்லாமல் இந்த விஷயத்தை அங்குள்ள எல்லோரிடமும் சொல்லிவிடுவார் சின்னனைனா. தன்னிடம் யாருமே 1 வருஷத்துக்கு கல்யாண விஷயமாக பேச வரமாட்டார்கள் என்று தைரியமாக இருந்தான் ரங்கா. காலை நேரம் 7 மணி கூட ஆகவில்லை. ரங்கா அரை விழிப்பும் அரை தூக்கமுமாய் படுக்கையில் படுத்திருந்தான். எதிர் டீ கடையிலிருந்து ரேடியோ சத்தம் கேட்கிறது. கீழே குழாயிடையில் பாத்திரம் தேய்க்கிற ஓசை, தண்ணீர் பிடிக்கிற பெண்களின் இறைச்சல், தெருவிலே ஒரு ரோட் ரோலர் அதிர்ந்து போகிற சத்தம், மில்லுக்கு வேலைக்கு போகிற ஜனங்களின் சந்தடி, இவற்றினிடையே ஒரு கார் வந்து வீட்டு வாசலில் நிற்பதும் அதன் மீட்டர் கட் பண்ணப்படுகிற மணியோசையும், யாரிடமோ யாரோ தன் பெயரை குறிப்பிட்டு கேட்கிற விசாரிப்பும் கேட்டு தனது கற்பனையா நிஜமா என்று தெரிந்து கொள்வதற்காக படுக்கையிலிருந்து விருட்டனை எழுந்த ரங்கா மாடியிலிருந்து படுக்கைக்கு நேரேயுள்ள ஜன்னல் வழியாக கீழே பார்த்தான். அண்ணாசாமி கையில் பையோடு நின்றிருந்தார். அவரை இறக்கிவிட்ட டாக்ஸி தெருவில் ரிவர்ஸ் எடுத்து திரும்பி கொண்டிருந்தது. வெறும் லுங்கியோடு இருந்த ரங்கா மேலே ஒரு துண்டை எடுத்து போட்டுக்கொண்டு மாடிப்படிகளில் இறங்கி கீழே ஓடினான். வாங்க சார், வாங்க, குட் மார்னிங். எங்கே இந்த பக்கம் இவ்வளவு தூரம்? வாங்க மேலே போவோம் என்று அவரை அன்போடு அழைத்தான். குட் மார்னிங், உங்களை பார்க்கத்தான் வந்தேன் என்று எந்தவித உணர்ச்சியும் முகத்தில் காட்டாத கடுமையுடன் அவனுக்கு பதில் சொல்லிக்கொண்டே அவனை பின்தொடர்ந்து மாடிப்படிகளில் ஏறிப்போனார். உட்காருங்க சார் என்று தான் எழுதுகிற மேஜைக்கு அருகேயுள்ள நாற்காலியில் அவரை அமர செய்தான். அவர் அதில் உட்கார்ந்து எதிரே இருந்த கல்யாணியின் பெரிய படத்தை பார்த்தார். அவர் பார்வை அதிலேயே நிலைத்தது. கண் கலங்கிற்று. இவன்தான் அவளை பார்க்க கூட வரதில்லையே, சும்மா ஒரு அலங்காரத்துக்கு மாட்டி வச்சிருக்கானோ என்ற நினைப்போடு அவனையும் பார்த்தார். ஆபீஸ்க்கு தான் வரணும்னு முதல்ல நினைச்சேன், அங்கே ஒன்றும் உம்மோட பேச முடியாது, நீரும் போயிட்டு வாயான்னு விரட்டிடுவீர்னு தெரிஞ்சிட்டு தான் காத்தாலங்காட்டியும் பிடிக்கணும்னு உம்மை விலாசத்தை தேடிண்டு நேராக இங்கேயே வந்துட்டேன். நான் இந்த பக்கமெல்லாம் வந்ததே இல்லை, பாம்பேயிலையும் கல்கத்தாவிலையும் சில ஏரியாவில் போயிருக்கேன்.
அது மாதிரினா இருக்கு என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கையில் காக்கா கடை பையன் இங்கு ஒரு விருந்தாளியும் வந்திருப்பது கண்டு 2 கப்களில் டீ கொண்டு வந்தான். அவன் முன் யோசனையோடு செய்த இந்த காரியத்துக்காக அவனை பாராட்டுகிற மாதிரி சிரித்து கொண்டே, பேப்பர் எங்கடா என்று அவனிடம் கை நீட்டினான் ரங்கா. இனிமேதான் வரும், இன்னைக்கு நீங்க சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டீங்க என்றான் பையன். இருவரும் டீ குடித்தனர். நீர் என்னோட இப்பவே புறப்படணும், போகும்போது பேசிப்போம் என்றார் அண்ணாசாமி. போகும்போது பேசுவோம், இப்பவும் பேசலாமே, என்ன விஷயம் சொல்லுங்க என்று அமைதியின்றி அவசரப்பட்டான் ரங்கா. கல்யாணி இஸ் நாட் வெல், 2 மாசமா நர்சிங் ஹோம்ல இருந்துட்டு நேத்து தான் ஆத்துக்கு வந்தா என்று அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே, என்ன என்னாச்சு என்று கேட்டவரை எழுந்தான் ரங்கா. என்னென்னமோ ஆச்சு, சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு புறப்படும் என்றார் அண்ணாசாமி. இதோ 1 நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லி டவலும் சோப்பும் எடுத்துக்கொண்டு பாத்ரூம்க்கு ஓடினான் ரங்கா. இத்துடன் இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதனோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.